இப்போ நம்ம கன்னியாகுமரி கடல ஒரு பகவதி அம்மன் கோயில் கிட்ட இருக்கோம். நம்ம கோயிலுக்குள்ள போய் சுத்தி பார்க்கலாம். வாங்க என் கூட சேர்ந்து சாமி தரிசிக்கலாம். சஞ்சீவி மலை எங்கே கன்னியாகுமரியில் வந்துச்சுங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். டெஃபினட்டாக ஃபுல் வீடியோ பாருங்கள். அந்த சஞ்சீவி மலை அண்ட் ஸ்ரீ சாய்ராமோட கோயில் இதெல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கன்னியாகுமரி வந்திருக்கோம். இப்போ தான் பகவதி அம்மன் கோயில் போயிட்டு வந்திருக்கோம். இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு சன்ரைஸ் வந்து கொஞ்சம் வரல, அதனால நிறைய பேர் இப்போ நின்று நாங்கள் வருமா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, நாங்கள் வந்துட்டு கன்னியாகுமரியில் ஒரு ரெண்டு நாள் தங்கியிருந்தோம். அண்ட் இந்த ரெண்டு நாளும் அண்ட் அதுக்கு முந்தின ஒரு வாரமாகவும் மழை இருந்துச்சு அப்படின்னாங்க லாட்ஜில் எல்லாருமே. ஸோ அதனால் வந்துட்டு சன்ரைஸ் மட்டும் நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னாங்க. சரி ஓகே ஃபைன், நம்ம கன்னியாகுமரி வந்துட்டு சன்ரைஸ் பார்க்காம எப்படி போகிறது? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பிளானே சன்ரைஸ் தான். அதனால் போயாச்சு. நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற இதில். ஸோ அந்த இது தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறது. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அண்ட் இது வந்து எங்களோட இன்ஸ்டா ஹேண்டில். ஸோ டெஃபினட்டாக வேணும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த கன்னியாகுமரி நாங்கள் வந்திருந்தோம். ஸோ அப்போ வந்து இந்த திருவள்ளுவர் சிலை அண்ட் விவேகானந்தர் மண்டபம் இந்த இடத்தெல்லாம் நல்லா கவர் பண்ணி உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்ட் வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஸோ அண்ட் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கார்டில் கொடுக்குறேன், டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ பகவதி அம்மன் கோயிலுக்குள்ளே நம்ம போக போகிறோம். நம்ம கோயிலுக்குள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். வாங்க என் கூட சேர்ந்து சாமி தரிசிக்கலாம். பகவதி அம்மன் கோயில் வரலாறு இப்போ பார்க்கலாம். பகவதி தேவி வந்துட்டு கன்னி தெய்வம். அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு பார்வதி தேவியோட இன்னொரு அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பார்வதி தேவி வந்து ஒரு கன்னிப்பெண்ணாக இங்கே அவதாரம் எடுத்து வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வானாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் அரக்கன் எப்படி வேணாலும் சொல்லலாம், அந்த அரக்கன் வந்துட்டு தனக்கு வந்து மரணம்னு ஒன்று நிகழ்ந்துச்சு அப்படின்னா அந்த மரணம் வந்து ஒரு கன்னிப்பெண்ணால் மட்டும்தான் நிகழணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவன்கிட்ட ஒரு வரம் வாங்கியிருக்கான் இந்த வானாசுரன். அந்த வரத்தை வந்துட்டு தன் கையில் மூலதனமாக வச்சுட்டு தேவர்கள் அசுரர்கள் இவங்க எல்லாத்தையுமே அடிமைப்படுத்தி ரொம்பவே கொடுமைப்படுத்தி தன்னோட வாழ்க்கையை நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பூமாதேவி வந்து விஷ்ணுவக்கிட்ட போய் வணங்கி இந்த உலகத்தை காக்கிறக்கும் இந்த தேவர்கள் முனிவர்கள் இவங்க எல்லாத்தையுமே காக்கிறக்கும் வந்துட்டு எங்களுக்கு நீங்கள் வாங்க வந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சுருக்காங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா பார்வதி தேவி வந்துட்டு இவங்களை வந்து அதாவது இந்த அசுரன் வானாசுரன் அப்படிங்கிற அசுரன் வந்துட்டு வதம் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த வானாசுரன் அசுரனோட முக்கியமான கோரிக்கையே பார்த்திங்கன்னா கன்னி பெண்ணால் தான் தனக்கு மரணம் நிகழணும்னு. ஸோ சிவபெருமான் வந்துட்டு இவங்க பார்வதி தேவி திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இவர் வந்து இவங்க வந்து இந்த அசுரனை வந்து வதம் செஞ்சிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த தேவி வந்து இந்த இடத்துல கன்னி பெண்ணாக இருக்காங்க. இதுதான் வந்துட்டு இந்த பகவதி அம்மன் கோயில் வரலாறு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காலையில் நேரம் ஃபஸ்ட்டு பூஜை வந்துட்டு 6 மணிக்குள்ள ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாங்கள் ஏர்லி மார்னிங் சிக்கனாகவே குளிச்சு கிளம்பிட்டு போயிட்டோம். போனப்போ வந்துட்டு நட திறக்கிறதுக்கு முன்னாடியும் வந்துட்டு எல்லோரும் உள்ள பிரசாதங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தாங்க. ஏன்னா அப்போவே எங்களுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 பேர் பக்கம் லைனில் இருந்தாங்க.
நாங்களும் போயிட்டு பொறுமையாக லைன் அனுப்பிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பகவதி அம்மன் பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறமா தான் சன்ரைஸ் கேப் போகணும். அண்ட் சூப்பராக இருந்துச்சு. காலையில் பாசிட்டிவாக அப்புறம் சாமியை தரிசிச்சுட்டு அண்ட் லைனில் நின்றுட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். இங்கே நீங்கள் எப்போ சாமி கும்பிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்துட்டு குங்குமம் பிரசாதம் எல்லாமே விஷயங்களும் இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் அங்கேயே வாங்கிட்டு அண்ட் வெளியில் வந்தீங்க அப்படின்னா நிறைய கடைகள் இருக்குது. ஸோ எல்லாமே ஹேண்ட்கிராஃப்டட் கூட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. நான் கொஞ்சம் எனக்கு தேவையான அக்சசரிஸ் அதுக்கப்புறம் யூஸ்வலாக வாங்குவாங்க இல்லையா கம்மல் அந்த மாதிரி குட்டி ஜாமான்கள் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்தேன். அண்ட் நீங்களும் போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அங்கே இருக்க அந்த மாதிரி சங்க அதெல்லாம் வாங்குங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்கிராஃப்டட் கூட்ஸாக பண்ணுறாங்க. அண்ட் அடுத்ததாக நாங்கள் போனது பார்த்திங்கன்னா சஞ்சீவி மலை. இந்த சஞ்சீவி மலை எங்கேன்னா நம்ம கன்னியாகுமரியிலிருந்து திருவேண்டம் போகிற ரோட்டில் இருக்குது. இந்த மலைக்கு வந்து கார பேர் ஏன் சஞ்சீவி மலைன்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து இந்த சஞ்சீவி மலையை எடுத்துகிட்டு போகிறப்போ அதுலேருந்து ஒரு பாகம் விழுந்து இந்த இடத்துல விழுந்துச்சு. அதனால் வந்து இந்த இடத்த வந்து சஞ்சீவி மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற மக்கள் அந்த இடத்தையும் வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து நிறைய இடத்த கவர் பண்ண அதை ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள், ஒயிட் கலரில் தெரியல. ஸோ அங்கே தான் அந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. நாங்கள் வந்து அங்கே போகிறக்கு எங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லை, ஏன்னா ரெண்டு நாள் தான் இங்கே அலோகேட் பண்ணியிருந்தோம். அதனால் ஸோ சாமி தூரத்துலேருந்தே ரொம்ப சந்தோஷமாக தரிசிச்சுட்டு வந்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு சூப்பரான ஒரு சாய்பாபா கோயிலுக்கு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அண்ட் இந்த சாமி கோயிலும் பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு மலை மேலே தான் இருந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காலையில் ஏர்லி மார்னிங் போனங்காட்டி அவ்வளோ கூட்டம் இல்லை, ரொம்ப அழகாகவே போய் நின்று பொறுமையாக எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். இங்கேயுமே ரொம்ப பீஸ்ஃபுல் அண்ட் ரொம்ப அமைதியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நீங்கள் கன்னியாகுமரி வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாமே கவர் பண்ணிடுங்க. அண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு கன்னியாகுமரி ட்ரிப். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து ஸ்டார் ஃபிஷ். ஸோ இந்த மாதிரி ஒரு கடல் சம்மந்தப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு டிவோஷனலான ஒரு பிளேஸ்க்கு போயிருக்கோம். ஸோ அது என்ன எங்கே அப்படிங்கிறத வந்துட்டு கெஸ் பண்ணிகிட்டு இருங்க. அண்ட் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.